சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்கா மற்றும் கிண்டி சிறுவர் பூங்காவில் வெயிலின் தாக்கத்திலிருந்து விலங்குகளை பாதுகாக்க கோடை மேலாண்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கோடை வெயிலின் தாக்கம் உச்சம் தொட்டு வரும் நிலையில் மனிதர்கள் மட்டுமின்றி விலங்குகள், பறவைகள் என அனைத்து உயிரினங்களும் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளன. அதிகபட்ச வெப்பம் காரணமாக உணவு உண்பதை விலங்குகள் குறைத்துக் கொள்வதால் மெலிந்து போகும் சூழல் உள்ளது. அவற்றின் இருப்பிடங்களில் சமமான வெப்பநிலை நிலவாத போது பல்வேறு நோய்கள் உருவாக காரணமாவதுடன் வெப்பவாதம் போன்றவற்றால் விலங்குகள் இறந்து போகும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதை கருத்தில் கொண்டு உயிரியல் பூங்காக்களில் ஆண்டுதோறும் கோடைக்கால மேலாண்மை பணிகளை பூங்கா நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் கடுமையாக வாட்டி வதைத்து வரக்கூடிய நிலையில் பூங்காக்கள் இருக்கக்கூடிய விலங்குகளின் தன்மைக்கு ஏற்றவாறு பல வகையில் கோடை மேலாண்மை பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது. யானைகள் தங்களின் வெப்பத்தை தணித்துக் கொள்வதற்காக சகதிபுரல் குட்டை, தெளிப்பான் குளியல் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதை பார்வையாளர்கள் கண்டுகளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனிமல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த அனிமல்ஸோட ஹீட்டும் வந்து கம்மியாகணும் அப்படிங்கறதுக்காக அனிமல்ஸ் குளிக்கிறது பாத்தீங்கன்னா எலிஃபென்ட் வந்து குளிக்கிற மாதிரி அந்த ஷவர் ரெடி பண்ணிருக்காங்க. குரோக்கடைலுக்கு வந்து ஷவர் ரெடி பண்ணிருக்காங்க. பேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு. குரங்குகளுக்கு கோடைக்கால உணவாக இளநீர், வெள்ளரிக்காய் உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன. சிறு கரடி மற்றும் இமாலய கருங்கரடி ஆகியவற்றுக்கும் கோடைக்கால உணவாக தர்பூசணி வழங்கப்பட்டுள்ளது. அதுக்கு ஃபீடு கொடுக்கறதுலயும் தண்ணீர் அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், இப்ப வாட்டர்மெலன், தர்பூசணி மாதிரி தண்ணீர் அதிகமா இருக்கக்கூடிய பழங்கள், அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கறோம். அண்ட் மீட், மாம்சமும் பழங்களும் கூட ஃப்ரீசர்ல ஃப்ரீஸ் பண்ணி அது கொடுக்கறோம். சோ தட் அது கூலா இருக்கிறதுக்காக. பறவைகளின் இருப்பிடங்களை சுற்றிலும் சணல் கோணிகள் கட்டப்பட்டு காலை மாலை இரு வேளைகளிலும் தண்ணீர் தெளிக்கப்பட்டு குளிர்ச்சியான சூழல் உருவாக்கப்படுகிறது. சம்மர் மேனேஜ்மெண்ட்டுக்காக வந்து இம்பார்ட்டன்டா வந்து ஷேடோ நட்டு போடுறோம். அந்த சன்லைட் தாக்கத்தை தவிர்த்துக்காக ஷேடோ நட்டு போடுறோம். இதுதான் ஃபர்ஸ்ட்டு. அது சன்லைட் அந்த ஷேடோ நட்டு போகிறதால அந்த நேரில் வந்து பேர்ட்ஸ் நிற்கிது. பாடி வந்து ஈட்டு கம்மி பண்ணுறதுக்காக ஒரு சில வேலைகள்லாம் நேச்சராக அது பண்ணிக்குது. இந்த இப்போ இது வந்து ரோசி பெலிக்கன், இந்த பவுச்சை வச்சு அதனுடைய பாடி டெம்பரேச்சர் வச்சு கம்மி பண்ணிக்குது. புள்ளிமான், சதுப்பு நிலமான், நீலமான், காட்டுக்கழுதை, சிறுத்தை, சிங்கம் போன்ற விலங்குகளின் இருப்பிடங்களில் பிரமிடு வடிவ கொட்டகைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வெப்பத்தை தணித்துக் கொள்ளும் பொருட்டு இதர விலங்குகளின் இருப்பிடங்களில் உள்ள நீர்பிடிப்பு குட்டைகளில் எப்பொழுதும் நீர்த்தேக்கி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை மற்றும் அதிகமான மக்கள் வருகை காரணமாக இந்த மே மாதத்தில் அனைத்து நாட்களும் வண்டலூர் உயிரியல் பூங்கா செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு வரக்கூடிய மக்களுக்கு ஆங்காங்கே குடிநீர் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஒளிப்பதிவாளர் அருணுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.